சூப்பராக இருக்குது. கள்ளக்கொட்டு போட்டு செஞ்சது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் போட்டு செய்கிறத விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி வந்துட்டு பீக்கங்காய் வந்து கடலைக்கொட்டை போட்டு நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மிளகாய் போட்டுக்கலாம். பீக்கங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசால் போத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். கொட்டை போட்டுக்கலாம், உடச்சி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம், பொடி பண்ணி வச்சிருக்கிற கடலை கொட்டை போட்டாச்சு. குழம்பு நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா டேஸ்ட். இப்போ உடச்சி வச்சிருக்க கடலை கொட்டை போட்டுருக்கிறதுனால நல்லா டேஸ்ட் வரும். தேங்காய் விட கடலை கொட்டை நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ நமக்கு தேவையான பீக்கங்காய் பொரியல் கள்ளக்கொட்டை போட்டு செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. எப்போ இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.